வச்சுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு நட்டினை குடில். இன்றைக்கி நம்ம மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மலேசியன் சிக்கன் சம்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான மலேசியன் சிக்கன் சம்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி 200 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நீங்கள் எலும்போடையும் எடுத்துக்கலாம், எலும்பு இல்லாமல் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பிசறி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் கலந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா மசால் ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்க கேப்பில் ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் சின்ன வெங்காயம், 1 தக்காளியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வரமிளகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வரமிளகை வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரையாது. அதனால நான் ஏற்கனவே ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மசால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். ஏன்னா வெங்காயத்தில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்து போய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சிக்கன் வந்துட்டு 1/2 குக் ஆனாவே போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் அதை குக் பண்ணணும். அதனால் வந்துட்டு இந்தளவு எண்ணெய் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் இந்த எண்ணெயவே வந்துட்டு மசால் செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, 1/2 குக் ஆனாவே போதும். அடிக்கடி டர்ன் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போது சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுவும் நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் எல்லாமே இப்போ சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இதை விட இன்னும் டேஸ்டியாக்கிறதுக்காக நம்ம சம்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பொறிச்ச எண்ணெயவே வந்துட்டு ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பிரியாணியில் 1 பீஸ் பட்டை, 1 லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிய விடுங்க. பொரியறதுக்கு முன்னாடி நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் எதுவுமே வந்துட்டு எண்ணெயில் இறங்காமல் போயிடும். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பூண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு தேவை கிடையாது, வெ பூண்டு மட்டும் நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு இன்னொரு மசால் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு 1 பெரிய வெங்காயம் போதுமானதாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டவுடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயே வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே வந்துட்டு பச்சையாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லிட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மேலேயும் தெரிக்காது, தண்ணியும் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். இப்போது மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே நல்லா மசாலாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து 1-10 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க, மலேசியன் சிக்கன் சம்பால் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் செமி கிரேவியாக தான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் 1-10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, சிக்கன் சம்பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே நம்ம சர்வ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நட்டினி குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.